ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்ரீனிவாசன் ஆர்டிஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மலையாளம் ஆக்டர் மம்முட்டியோட சன் துல்கர் சல்மானை தான் வரைய போகிறோம். துல்கர் சல்மான் பார்த்திங்கன்னா நிறைய படம் நடிச்சிருக்காரு அண்ட் நிறைய ஃபேமஸான ஆர்டிஸ்ட் அண்ட் மலையாளம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப்பில் வச்சுருக்கேன். இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஹெச்பி எக்ஸ்ட்ராடாக் பென்சிலை வச்சு ஒரு பேசிக்கான ஃபார்மை வந்து நான் டெவலப் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸோட ப்ரப்போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நோஸ் அண்ட் ஃபோர்ஹெட் இது எல்லாமே எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு ரியலான அவுட்லைன் கிடையாது. இது பேசிக்காக நம்ம ஒரு ரஃப் ஃபார்ம் சொல்லுவாங்க. இந்த லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டார்க்காக போடக்கூடாது. ஸோ நோஸ் அண்ட் ஐப்ரோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபார்ம் பண்ணி டீட்டெயிலிங் பண்ணிப்பேன். ஏன் இந்த லைன்ஸ்லாம் ரொம்ப லைட்டாக வரைகிறேன்னா நாங்கள் ஃபைனலாக வந்து இரேஸ் பண்ணிடுவேன். நீங்கள் இடையில இரேஸ் பண்ணி வரைகிறதுக்கு இந்த மாதிரி லைட்டான லைன்ஸை வரைஞ்சி நீங்கள் மல்டிபிள் லைன் வரைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நான் அப்படியே டிவைட் பண்ணிக்கிறேன். எங்கெங்கே நோஸ் வருது, லிப்ஸ் வருது, அண்ட் மஸ்டாச் எங்கே வருது, மீசை தாடிலாம் எங்கே வருது பார்த்துக்கிறேன். அண்ட் ஃபோர் ஹெட்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் அது ஷேப்ஸாகவே கூட நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ஆர் ரவுண்ட் ஷேப், நீங்கள் என்னெல்லாம் ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ ஸோ அந்த ஷேப்ஸ்லாம் நீங்கள் அதில் வரைஞ்சிட்டு நீங்கள் அதை அப்படியே ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஒரு பேசிக் லைன் தான். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போது இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபார்ம் தான். இதெல்லாமே கான்ஃபிடண்ட்டான லைன் கிடையாது. ஸோ ஏன் நான் இப்படி வரைஞ்சிட்டு ஃபைனலாக டெவலப் பண்ணுறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் பாருங்கள், இதெல்லாமே ஒரு தாடி இங்கே தான் வரப்போகுது, எங்கள் ஃபேஸ் இங்கே தான் வரப்போகுது, நோஸ் இங்கே தான் வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இது. இதை வந்து நம்ம லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இமேஜில் நோஸ் அண்ட் ஐப்ரோவுக்கு நேராக தான் எக்ஸாக்டாக அந்த காது இருக்குது. ஸோ அதனால் அந்த காது குறைஞ்சிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பேஸ் ஃபார்ம்லாம் போட்டுட்டு அப்படியே டெவலப் பண்ணிட்டே வரேன். உங்களுக்கு என்னென்னா நீங்கள் இது எல்லாமே ஒரு அந்த பேசிக் ஃபார்ம் மாறாமல் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அதை வரைஞ்சிட்டே வரீங்க. ஸோ இப்போ நெக்கு அதெல்லாம் இப்போ நான் வரைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போது டீட்டெயிலிங் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபோர்ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபோர்ஹெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டாகி ரொம்ப உள்ள அந்த வளைவு நிலைகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே ஐப்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நோஸை வந்து இப்போ என்ன பண்ணுறேன், நான் எக்ஸாக்டாக என்ன அங்கே இருக்கோ அதை வந்து கரெக்டாக அங்கே வரைஞ்சிக்கிறேன் அந்த பேஸ் ஃபார்ம்லேருந்து. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஐ வரைகிறேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக நீங்கள் அங்கே பார்த்து வரையும் போது. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட் பேஸ் லைன் போடும் போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ அதுக்கு அந்த ஃபார்ம்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அதை பில்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் இந்த ஃபைன் டியூன் பண்ணும்போது கரெக்டாக வரும், இல்லைனா நீங்கள் அப்புறம் ரொம்ப மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கும். ஸோ இதை அப்படியே பாருங்கள். இப்போது நெத்தி ஃபோர்ஹெட் வரையும் போது ஸோ அதில் உள்ள அந்த கர்வ் லைன்லாம் நம்ம கரெக்டாக வரையணும். நீங்கள் அந்த நோஸ் கண் வரையும் போதே வந்து உங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ பென்சில் வச்சு எனக்கு கொஞ்சம் சில ஏரியாலாம் நான் டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் சின்ன சின்ன ஆல்டர்னேஷன்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த ரஃபாக வந்து நம்ம எக்ஸாக்டாக போட்டோம்னா ஆக்சுவலாக போட முடியாது. ஸோ ஓரளவுக்கு ரஃபாக நம்ம இங்கே தான் ஃபேஸ் வந்து கம்போஸ் ஆக போகுது, இங்கே தான் ப்ளேஸ் ஆக போகுதுக்கான ஒரு ரஃப் ட்ராயிங் தான் அது. அதுக்கப்புறம் ஐஸ் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் டீட்டெயிலாக எங்கெங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் பிக்சரை வந்து நீங்கள் ஒவ்வொரு லைன் போட்டதும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா, எந்த ஆங்கிளில் இருக்குது, டில்ட்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இல்லைனா என்ன ஆகுனா அது மோஸ்ட்லி மிஸ்டேக் ஆகிடும். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் லைன்ஸ் வந்து நான் அப்படியே கம்பேர் பண்ணி அதை மார்க் பண்ணி அப்படியே ட்ராயிங் பண்ணுறேன். இது என்னென்னா உங்களுக்கு அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாக்டாக வரும். இல்லை நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸில் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க, ஒரு பாட்டுக்குன்னு ஒரு பாட்டுக்கும் ஸ்பேஸ் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியுதோ அது வந்து லைட்டிங் மார்க்கிங்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ரிங்கிள்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு போன்
ப்ரொஜெக்ஷன் நல்லா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எது ஈஸியாக கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் மார்க் பண்ணி வரையும்போது அந்த டிஸ்டன்ஸும் ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணலாம். இப்போ அந்த நோஸை வந்து பாருங்கள், நோஸ் வரைஞ்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த மீசை அதெல்லாம் வரையும் போது நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சைடு வியூ வரையும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், ஏன்னா கொஞ்சம் தப்பாச்சுன்னா கூட கேரக்டர் மாறுறதுக்கு ரொம்ப கேரக்டர் இந்த சென்ஸ் அவங்களோட ரிசம்பிளன்ஸ் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணணும் சார், நம்ம ஃப்ரீ ஹேண்டில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். பட் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில்னால் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, இப்போது கிரெட் லைனில் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் இல்யூஷன் இல்லை ஆப்டிக்கல் டிவைஸ் வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு பண்ணலாம், ஆறு இல்லைனா நீங்கள் ட்ரேசிங் கூட பண்ணலாம். பட் இது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மெத்தடை நான் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் பண்ணுறேன். பட் மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணணுன்ற கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது, பட் ஃபைனல் அவுட்புட் தான் நமக்கு முக்கியம். ஸோ இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டெப்புமே இதில் ரொம்ப முக்கியம் தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சில டைமில் வந்துட்டு சிலதை வந்து கரெக்டாக வரைவீங்க, சிலதை வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக வரைவீங்க, அப்படி இருக்காமல் சிலதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸாக்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை பக்கத்தில் என்ன இருக்கோ அதை கம்பேர் பண்ணி வரைஞ்சிட்டே வாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ஒரு டீட்டெயிலிங்கான ட்ராயிங்கு. ஸோ இதுக்கும் மேலே நான் வந்து ஒரு ஃபைன் டியூன் பண்ணுவேன். ஸோ அதுதான் ஃபைனல் அவுட்லைன். ஸோ ஃபஸ்ட்டு ரஃப் ட்ராயிங்கு, இது வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் வச்சு, இன்டர்மீடியட்னா ஒரு நிறுத்தரமான ட்ராயிங் வச்சுக்கலாம். ஸோ இதிலிருந்து நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கலர் பென்சிலில் பண்ணுறன்றதுனால கலர் பென்சிலை வச்சு ஒரு ஃபைனல் அவுட்லைன் பண்ணிப்பேன். ஸோ அதில் இதுதான் நம்ம என்னென்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ட்ராயிங்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஸோ பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டில் வரைஞ்ச பார்ட்டுக்கும் அதுக்கும் கரெக்டாக இப்போ மேட்ச் பண்ணி நெக்ஸ்ட்டு வரைஞ்சிட்டே வந்துட்டேன். பட் ஆனால் நம்ம ரஃப் ஃபார்ம் போடுறது வந்து ஒரு அந்த ஏரியாவில் தான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோங்கிறதுக்கான ஒரு ஃபார்ம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து வரைஞ்சிட்டு ஹேர் வரைகிறேன். சில டைம் நம்ம டாப் ஹேர் வரையும் போது ஒன்று ரொம்ப ஷார்ட்டாக வரைஞ்சிருவோம், இல்லைன்னா ரொம்ப பெருசாக வந்து, அதுக்கு தான் உங்களுக்கு பேசிக்கான ஒரு ப்ரொபோர்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தெரிஞ்சிருந்தால் தான் அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் தப்பு பண்ணாமல் ஆக்சுவலாக வரைய முடியும். அது நிறைய பேர் என்னென்னா நம்ம தெரியாமல் மாற்றி வரைஞ்சிருவோம். இப்போ அப்படியே அந்த நெத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மார்க் பண்ணி அந்த கிருதா ஒரு இதில் அங்கெல்லாம் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் என்னென்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ட்ராயிங் பண்ணணும். ட்ராயிங் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல், நம்ம ரொம்ப எசென்ஷியல் இந்த சென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அதை சரியாக பண்ணாமல் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பண்ணிட்டனாலே ட்ராயிங் ஆகிடும். பாருங்கள் நான் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறேன்றது தெரியும் உங்களுக்கு. அந்த ட்ராயிங்கை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கஷ்டம்தான். ஸோ சின்ன சின்ன விஷயம் கூட மாறிச்சினாலும் நமக்கு வந்து அந்த ஃபேஸோட ரிசம்பிளன்ஸ் மாறிடும், அண்ட் அந்த குவாலிட்டி கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம என்னென்னா நான் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ட்ராயிங்கில் மட்டும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், ஏன்னா ட்ராயிங் தான் ரொம்ப பேஸு. ஸோ இப்படி நீங்கள் டெவலப் பண்ணிட்டே போகும்போது தான் உங்களுக்கு புரியும். நிறைய பேர் என்னென்னா நீங்கள் எடுத்ததுமே ரொம்ப ஈஸியான மெத்தடில் வரையணும், எல்லாமே ஈஸியாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படி பண்ணாதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஸ்கில் தான், பட் நீங்கள் அதை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ட்ராயிங் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஸ்கில் வரும், எதுவுமே ஈஸியாக வந்துடாது. இப்போ பாருங்கள், இப்போது ஹியர் வந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அந்த ஷேப் வரைஞ்சிட்டேன். இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான பார்ட் வந்து ஹியர் தான், காது தான். காது வரையும் போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ஏன்னா அதில் நிறைய லைன்ஸ் அண்டு கர்வ்ஸ் இருக்குது. ஸோ பி ஸ்லோவாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமும் நான் ஒரு ப்ரௌன் பென்சிலை வச்சு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். இம்ப்ரூவைஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக வரும், இல்லைனா கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போவே உங்களுக்கு அந்த ஃபேஸோட ரிசம்பிளன்ஸ் ஓரளவுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சும்மா ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், எங்கே எங்கே நான் இருப்போது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு ஸோ அதோட ஜாக்கெட் அப்படியே வரைஞ்சிக்கிறேன். இதுக்கெலாம் உங்களுக்கு அந்த பேசிக்கான ஒரு அந்த மெஷர்மெண்ட் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் அந்த ப்ரொபோர்ஷன் மாறாமல் அந்த அளவுலாம் மாறாமல் நீங்கள் பண்ண முடியும். நான் உங்களுக்கு அது சொல்கிறேன், எப்படி பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் ப்ரௌன் பென்சில். ஆக்சுவலாக இது ப்ரிஸ்மாவில் இருக்குது, இதுவே டார்க் ப்ரௌன் பென்சில். இதை வச்சு தான் நான் இப்போ நான் ஒரு ஃபைனல் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிப்போம், ஏன்னா இதே சேம் பென்சிலில் தான் உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக ட்ராயிங் பண்ண போகிறேன். ஸோ இதுலேயே அந்த டைமென்ஷன்லாம் லைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படியே நீங்கள் கொஞ்சம் ஃபர்தராக டீட்டெயிலிங் பண்ணி, நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த இன்டர்மீடியட் லைன் பண்ணும்போதே நீங்கள் எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபோட்டோ வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ கம்பேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபைனல் எங்கெங்கே டச்சப் இருக்கும் அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த ப்ரௌன் பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரௌன் பென்சில் கூட நீங்கள் எல்லா இடத்துலையும் டார்க்காக வரையக்கூடாது, எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் வரையணும். கண்ணாப்பினான் எல்லா இடத்துலையும் வரைஞ்சிட்டிங்கன்னா ஷேடிங் பண்ணும்போது அந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த அவுட்லைன் பண்ணும்போதும் கேர்ஃபுல்லாக எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் ஸ்க்ரிபிள் பண்ணிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்க்ரிபிளிங்காக இருக்கும். காதையும் நான் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே ஸ்லோவாக இந்த ப்ரௌன் பென்சிலை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா பாருங்கள் எங்கெங்கே நான் இதை யூஸ் பண்ணுறேன்னு நல்லா தெரியும். எங்கே தேவையோ அங்கே தான். நான் ஆக்சுவலாக இந்த ஆல்ரெடி போட்ட லைன் மேலே கூட போடல, ஏன்னா ஹேர்ன்றதுனால பிரச்சனை இல்லை, நம்ம எப்படியும் நமக்கு ஏற்ற மாதிரி ஷேடிங் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஃபைனல் அவுட்லைன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எரேசரை வச்சு கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிப்பேன். பட் இரேசர் வந்து உங்களுக்கு நல்ல இரேசராக இருக்கணும். இரேசர் நல்லா இல்லைனா கொஞ்சம் கஷ்டம். இரேசர் இல்லாமல் நீங்கள் தயவு செஞ்சு வரையாதீங்க.
ஏன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக இரேசர் இருக்கணும், இரேசர் இல்லாமல் வேலைக்காகாது. இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த நல்ல ஒரு க்ளீனான இரேசரை வச்சு இரேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனல். பட் இது ரேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ரௌன் பென்சிலோட அவுட்லைன் மட்டும் கம்ப்ளீட்டாக நிற்கும். இது வந்து ஃபைனலாக முடிக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கடியில் நான் எதுவும் இரேசர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஏன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரிங் செக்ஷன் தான். ஸோ நம்ம எபிசோட் 2ல பார்க்கலாம்.